நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம சேனலில் முந்தைய பதிவுகளில் கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான விடையை அளித்தவர்களில் குலுக்க முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் வெற்றியாளரின் விவரம் shivapithan.com என்ற நமது இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. வெற்றியாளர் நீங்களாக இருக்கும்போது உங்களது பரிசுக்கான உரிமை கோரலாம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ரொம்ப அற்புதமான பதிவு. காரணம் என்னென்னா, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பாடு, மனசில் ஒரு குழப்பம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நமக்குன்னு ஒரு உணர்ச்சி இருக்கும், ஆனால் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நூல்களை படியுங்கள், அந்த புத்தகத்தின் வாயிலாக நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான், எல்லாத்துக்குமே சமய நூல்கள் இருக்கின்றன, நம்மளுக்கு வழிகாட்டக்கூடிய நூல்கள் இருக்கின்றன. அதெல்லாம் படிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மனதானது சற்று தெளிவடைகிறது அப்படின்ட்டு கூறப்படுகிறது. அதே போல் அவர்களோட கருத்துக்களை, அதை எழுதியவர்களோட கருத்துக்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கொள்கின்றோம் அப்படிங்கிறது உண்மைதான். இல்லைன்னா இல்லை. இப்போ நம்ம சமய நூல்கள் நிறைய இருக்குது, திருமுறைகளாகட்டும், அதே போல் பாசுரங்கள், ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களாகட்டும், சங்க இலக்கியங்களாகட்டும், இந்த மாதிரி நூல்கள் நிறைய இருக்குது, நிறைய வழிகாட்டிகள் இருக்கின்றன. இதையெல்லாம் படிக்கும் பொழுது நாம் தவறாக சென்றோமானால் நாம் நல்ல வழிக்கு மீளவும், இறைவனை பற்றி உணர்ந்து கொள்வதற்கும் இவை யாவும் உதவுகின்றன. அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. அப்போ இதில் எந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த மனக்குழப்பம் வந்து நம்மளுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. அதுவும் நம்மளோட மார்க்கத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு புத்தகம் இல்லை, ஒரு நூலகமே வைக்கலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளை நெறிப்படுத்தக்கூடிய, இறைவனை பற்றி பேசக்கூடிய நூல்கள் ஏராளம் ஏராளம். அதில் எதை தேர்ந்தெடுத்து படிப்பது அப்படின்னு கேட்பவர்களுக்கு ஒரே ஒரு விடை தான், நீங்கள் எந்த நூலை படித்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம உருவகித்து அதை லயத்து போவோம், முருகி விடுவோம். அதெல்லாம் எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அமைதியாக உட்காந்து உள்முகமாக பார்த்து நம்ம ஹிருதயத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான விஷயம், அதை நம்ம நோக்கும் பொழுது, நம்ம மனது கட்டுப்பாடுடன் இருக்கும் பொழுது எங்கேயும் அலைப்பாயில் ஒரே இடத்துல குவிந்திருக்கிறது. அப்போ அந்த ஹிருதயத்திலிருந்து கேட்கக்கூடிய ஒளி அங்கு உண்டாகின்ற புத்தகத்தை நாம் படிக்க வேண்டும். அதுதான் நமக்கான புத்தகமாக இருக்கும், அது நம்ம எழுதுகிற புத்தகம். இதை பெரும்பாலும் வந்துட்டு முயற்சி பண்ணால் முடியும், எல்லாத்துக்குமே இது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒன்று தான். ரொம்ப சந்தர்ப்ப வசத்தில், ரொம்ப சூழ்நிலை வந்துட்டு சரியில்லாதப்ப மாட்டிக்கிறப்ப எல்லாம் நமக்கு வழிகாட்டியே நமக்குள்ளே இருக்கிற புத்தகம் தான். நம்ம வெளியே படித்த புத்தகமெல்லாம் எதுவுமே ஞாபகத்துக்கு வராது சில நேரங்களில். உள்ளிருந்து ஒரு ஒளி கேட்கும், உள்ளிருந்து சில வசனங்கள் எழும், அதுதான் உங்களுக்கான புத்தகம். நல்லா தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் வந்துட்டு இறைவன் நமக்குள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹிருதயத்தில் ஒடுங்கி இருக்கக்கூடிய இறைவனுடன் அந்த குரல் அப்படிங்கிறது, அந்த ஒளி அப்படிங்கிறது உங்களுக்கான புத்தகம், அதுதான் உங்களுக்கான சீக்ரெட் கோட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த புத்தகத்தை நம்ம படிக்க கற்றுக்கிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம மேன்மை அடைவதற்கு, நாம் ஏதாவது சிக்கலில் இருக்கும் பொழுது அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அந்த கருத்துக்கள் தான் பெரும்பாலும் உதவும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய நூல்கள் ஆரம்பத்தில் வந்துட்டு நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும், அதன் வாயிலாக நாம் பக்குவப்படுவோம், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய, அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தை படிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களால் மட்டுமே அடுத்த நிலை நோக்கி நகர முடியும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியம், அடுத்த நிலை நோக்கி நகர முடியும். ஏன்னா உங்களுக்கான க்வெஸ்சன் பேப்பர், உங்களுக்கான ஆன்சர் எல்லாம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நம்ம அதை படித்து அதில் தேர்ந்து வெளியே வரும் பொழுது அதுதான் ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். நான் என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே நம்ம ஹிருதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த சப்தத்தை கேட்கக்கூடிய ஆற்றல் நமக்கு வேண்டும், அதனுள் இருக்கக்கூடிய புத்தகத்தை படிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்குது அப்படிங்கும் போது உன்னதமான மனிதர்களாக, ஞானிகளாக நாம் இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. முயற்சி செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.